மாத்துறது வந்து அவன் வந்து அங்க பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருப்பான் இந்த மாதிரி நீ உன்னோட நம்பிக்கையை இழக்க கூடாது அதுவும் இல்லாம இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு இதுனாலே நம்ம இட்ட டோரியும் அங்க பயங்கரமா மோட்டிவேட் ஆயிட்டு அவனும் அங்க பயங்கரமா அடிக்க ஸ்டார்ட் பண்றான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே இன்னதான் அவங்கள அடிச்சாலும் நம்ம மைத்தோக்கு அங்க ஒண்ணுமே ஆகும் மத்து இதுக்கு நடுவுலயே நம்ம டோடும் பிளாக் பிளாஷ் அட்டாக்க அங்க யூஸ் பண்ண கத்துட்டு இப்போ நம்ம மேல இருக்க எபிசோட பார்க்கலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம மைத்தோவோ அவனோட பவர்லாம் யூஸ் பண்ணி அங்க மேல வந்து சொல்றான் இட்டாடோரி நீ வந்து இன்னுமும் நல்லா ட்ரை பண்ணும் ஏன்னா இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு அதாவது உன்னியும் என்னையும் கஷ்ட பண்றதுக்கு இதெல்லாம் இருக்கு நம்ம தோடவும் சொல்றான் என்னப்பா மயத்தோ என்ன என்ன மந்தட்டியா என்ன எப்படின்னு அவனோட ஸ்வாப் டெக்னிக் யூஸ் பண்ண நம்ம அவன் போட்டுறான் இத பார்த்த நம்ம இட்டாடோலிக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கா இதனாலே அவனோட கழுத்துலயே அவன் அடிக்கலான்னு வருவான் ஆனா இதுதான் டைம் நம்ம மைத்தோவை அவனோட கழுத்தை துண்டாக்கி அவனும் தனியா பந்துட்னு இருக்கான் அவனும் பந்து போகும்போது அவனோட சோல் மேனிபிளேஷன் டெக்னிக் யூஸ் பண்றான் இதனால அவனோட பாடியில சில பல சேஞ்சஸ் ஆக்கி அதையே அவரு வெப்பன் யூஸ் பண்ணிருக்கான் இதையும் அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த சைடு அந்த தனியா ஒரு தலை பந்து போச்சுல அதுல இருந்து கால் முளைச்சி எல்லாம் முளைச்சு அதுவும் பண்ணுது ஆனா இந்த சைடு நம்ம ஆளுங்க அந்த மயத்தோட பழைய உடம்போட பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க இதுதான் சோல் மல்டிபிடிட்டி டெக்னிக் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான் இப்போதான் இந்த டெக்னிக்கை பற்றியும் சொல்றாங்க இந்த டெக்னிக்ல சொல்ல போனால் என்ன நடக்குனா இந்த மாதிரி எல்லா சோல்ஸையும் இவன் வந்து ஒன்னாக்குவான் அதாவது எந்த மாதிரி சோல்ஸ்னா இந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் தனியா வேலை செய்யாத மாதிரி அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இது இதில் காம்போவாக அட்டாக் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இவன் ஒரு புது பாடியும் உருவாக்குறான் அதையும் இவன் இட்டாடோடி டோடோ கிட்டே அம்பி விட்டுறான் ஆனால் நம்ம ஆளுங்க இன்னமும் அந்த மைத்தோட பழைய பாடி கூட அங்கே சண்டை போட்டுன்னு இருக்காங்க இதுதான் டைம் நம்ம டோடோவும் அவனோட ஸ்வாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த புது பாடி கிட்ட போயிடறான் இப்போ தான் அந்த பாடியை பார்த்து இவனே சொல்கிறான் இந்த பாடியால் என்னையும் இட்டாடோடியும் அங்கே தடுக்க முடியுதுன்னா அப்போனா இந்த பாடியில் வெறும் அவனோட எண்பது பவர் தான் இருக்கு அப்போனா மீதி இருபது அந்த ஒரிஜினல் பாடியில் தான் இருக்கு போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போனா இவனோட ஒரிஜினல் பாடி இப்போ ரொம்ப வீக்காக ஆக்சிடென்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம டோடவும் மைத்தோட பழைய பாடியை அங்கே புது பாடியோட ஸ்வாப் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே சண்டை போட்டுனு இருக்க இந்த சைடு நம்ம டோடவும் அந்த நியூ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன் அந்த பாடி கூட சண்டை போட்டுன்னு இருக்கான் இதுக்கப்புறம் தான் அவனே சண்டை போட்டுக்கினே யோசிக்கிறான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன் இதெல்லாம் சொல்ல போனால் கிரேட் டூ இல்லைனா கிரேட் த்ரீ இந்த அளவில் தான் இருக்கும் அதனால நான் சீக்கிரமாகவே இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமனை நான் தோக்கடிச்சாகணும் இதனாலே அவனும் அங்கே அட்டாக் பண்ணலான்னு போவேன் திடீர்னு பார்த்தா அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமனும் ஒரு பயங்கரமான பஞ்சவுத்து இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே

ஏன்னா நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம தான் காட்டுறாங்க அவனும் அவனோட பாடியை அங்க ஒன்னாக்கிடுறான் பரவாயில்ல நான் வந்து நினைச்சது இப்ப நிறைவேறிச்சு நான் வந்து அந்த குரிலாவ இவன் கூடல இருந்து தனியா பிரிச்சிட்டேன் இதுக்கப்புறம் அவனும் அவன் கையில இருக்க டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் எல்லாம் தூக்கி போட அதுவும் நம்ம ஈட்டாடி அங்க கடிக்கலான்னு வந்து இருக்கு இருந்தாலும் நம்ம ஈட்டாடி அங்க தப்பிச்சுன்னு இருக்கு ஆனா சில பல டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் அவனை பயங்கரமா தாக்குது ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம ஈட்டாடி அவங்க எப்படி அவனை காப்பாத்தினே இருக்கான் அப்பதான் அவன் கண்ணுல ஒரு பேனர் மாட்டுது இதனாலே அவனும் அந்த பேனரை தூக்கி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் மேல போட அந்த பேனர்னால அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டிவன் அங்கேயே செத்து போயிடு ஆனா எப்படியோ அவனும் தப்பிச்சுக்கினே அப்படியே நம்ம மைத்தை வாங்க தாக்கலான்னு போவேன் ஆனா நம்ம மைத்தை வந்து பார்த்தா அங்க அவனோட காலை பிடிச்சி தூரமா தூக்கி வச்சிடறான் தூக்கிடிச்சதும் பார்த்தாம அவனும் பின்னாடி தொத்த ஆரம்பிக்கிறான் இதனாலே அவனும் ஓடி வந்து நிற்க இப்பதான் அவனே முன்னாடி பாக்குறான் இந்த மாதிரி நம்ம டோடவும் யூஜியோ ஒன்னா நிக்கிறாங்க என்னப்பா நீ வந்து பண்றத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரும் சண்டையில நான் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற போல அப்படின்னா நீ வந்து அவங்களையும் தோக்கடிச்சிட்டியா அப்ப அவங்களாலயும் உன்னை தோக்கடிக்க முடியலையா ஆனா இவன் இப்போதான் என்ன ரொம்பவே தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா நான் வந்து இப்போ என்னோட டொமைன் ஆக்டிவேட் பண்ணா இப்போ வந்து சூக்குன வெளில வந்துருவான் அவன் வெளில வந்து அவ்வளவுதான் அவன் வந்து என்ன கொண்டுருவான் ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு பேரிய டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்பவே கஷ்டமானது தான் அப்படியே நம்ம டோடவ நான் வந்து ஒரு இடத்துல அடிச்சு வச்சிட்டா கூட இந்த மாதிரி நம்ம இட்டடோரி போன வாட்டி பண்ண மாதிரி தான் இப்பவும் பண்ணுவான் அதாவது போன வாட்டி பேரியர் உடைச்சு உள்ள வந்தானே அதே மாதிரி இப்போவும் வந்துருவான் நான் வந்து இப்போ என்ன பண்றது ஆனா இப்போ என் கையில ஒரே ஒரு வழிதான் இருக்கு இப்போ நான் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன் இந்த டெக்னிக் வந்து சொல்ல போனா எனக்கு கோஜ கற்று கொடுத்தான் அவனும் இதுக்கப்புறம் அவனோட டொமைன் அங்கே ஆக்டிவேட் பண்ண இதெல்லாம் பார்த்து நம்ம டோடவும் அங்கே ரொம்பவே ஷாக் ஷாக்காயிடுறான் இன்னது இது இப்போதான் நம்ம மைத்தவே சொல்றான் இந்த மாதிரி நான் கோஜோ மாதிரியே நான் ஜீரோ பாய்ண்ட் டூ செகண்ட்ஸுக்கு இப்போ நான் என்னோட டொமைனை ஆக்டிவேட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் நம்ம டோடவும் அவன் கிட்டேயே ஒரு சிம்பிள் டொமைனை உருவாக்கிறான் ஏன்னா இந்த சிம்பிள் டொமைனால அந்த டொமைன் கிட்டே இருந்து இவனால தப்பிக்க முடியும் சொல்லப்போனா இந்த டொமைன் வந்து யார் சொல்லி சொல்லித்தந்தான்னா நம்ம யூகே தான் நம்ம டோடோவுக்கு சொல்லித் தந்துருப்பா இதுக்கப்புறம் நம்ம இடடோரியோ அந்த டொமைனை எக்ஸசைஸ் பண்ணணும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் ஆனால் இவன் ஓடி போறதுக்குள்ள அங்கே ரொம்பவே டைம் இது இந்த மாதிரி அவன் டொமைன் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு அவன் வந்து எவ்வளவு சீக்கிரமா எதனால அவனோட டொமைன் ஆக்டிவேட் பண்ணானா இந்த மாதிரி அவனோட இன்ன டொமைன் அதுவும் இல்லாம டெக்னிக் ஆக்டிவேஷன் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிருக்கான் தான் எவ்வளவு சீக்கிரமா இது ஆக்டிவேட் ஆயிருக்கு அதுவும் இல்லாம அவன் வந்து நிறையவே பிளாக் கிளாஷ் அட்டாக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான் இதனாலே அவனும் அவனோட அவைக்கன் ஸ்டேட் அங்க ஆக்டிவேட் பண்ணிடுறான் இதனாலே இதுக்கப்புறம் நம்ம மைத்தவும் நம்ம சுக்குனா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் என்ன சுக்குனா நான் வந்து கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டேனா நான் வந்து கரெக்டா ஆக்டிவேட் பண்ணிட்டேனா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீயும் இட்டடோரிக்கு நடுவுல ஏதோ ஒரு பேரியரை செட் பண்ணிருப்ப ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அதாவது நீ வந்து நம்ம இட்டடோரியோட உடம்ப சுவிச் பண்றதுக்குள்ளே நான் வந்து நம்ம இட்டடோரிய அங்கேயே நான் கொன்றுவேன் அதனால நீ உக்காந்து பொறுமையா எல்லாத்தையும் பாரு இதுக்கப்புறம் அவனோட டொமைன் நல்ல அங்க இருக்க நம்ம டோடோட கையும் அங்க மேனிபுலேட் ஆக ஆரம்பிக்குது இதை பார்த்த நம்ம டோடவும் அவனோட கையை அங்க வெட்டி போட்டுறான் அந்த வெட்டின கையும் அங்க பந்து பையன் இருக்க அதுவும் அங்க பயங்கரமா வெடிக்குது இந்த வெடிப்புனால நம்ம டோடோக்கும் அங்க பயங்கரமா அடிப்பாது இதனாலயே நம்ம இட்டடோரியும் அங்க பாத்த நடக்க தான் டைம் நம்ம

டைம்ல அவனோட எல்லா கஷ்ட எனர்ஜியும் அவன் வயிற்று கிட்ட செலுத்திடுறான் இதனால அந்த பிளாக் பிளாஷ் அட்டாக்ல இருந்து இவன் கொஞ்சமா தவிச்சிடறான் இவன் என்னதான் அவனை காப்பாத்தி அவன் வாயில இருந்து அங்க பயங்கரமா ரத்தம் ஊத்துது இதெல்லாம் பார்த்த நம்ம மைத்தவன் சொல்றான் இந்த மாதிரி இவன் எவ்வளவுதான் அவனை காப்பாத்தி இருந்தாலும் என்னோட டெக்னிக் வந்து எனக்கு நல்லாவே ரெக்கவர் பண்ணிச்சு அதுவும் இல்லாம இவன் இருக்க நிலைமையில இப்போ இவன் நல்லா கிளாப்பம் பண்ண முடியாது அப்போனா என்ன அர்த்தம் என்னால ஈஸியாவே இவனை கொல்ல முடியும் இதுக்கப்புறம் நம்ம டோடவ அங்க கொல்லலாம்னு வர இப்பதான் நம்ம டோடவோட லாக்கெட்டும் அங்க விழுது பார்த்தா அதுக்குள்ள ரெண்டு போட்டோ இருக்கு நம்ம யூஜியும் டக்கட் ஆகும் இத பார்த்த நம்ம மகிதோவை அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடறான் இந்த சைடு நம்ம டோடவும் நம்ம டாக்காட்டாவ அங்க ஞாபக பத்தி நிற்கான் அவனும் அங்க அவ கூட இந்த மாதிரி நினைச்சீங்கன்னு நம்ம அப்பாடி அப்பாடிச்சிருப்பானே அதெல்லாம் ஞாபக பத்தி நிற்கான் ஆனா ரியாலிட்டியில நம்ம மைத்தவும் கிட்ட வர ஆனா அந்த டைம்ல நம்ம டோட வந்து அவ கையை வச்சு கிளாப் பண்ணிக்கிறான் இதனால அவனும் ஸ்லாப் ஆயிட்டு அங்க பார்த்தா நம்ம இட்டோடி வந்துடுறான் அவனும் கரெக்டான டைம்ல நம்ம மைத்தோ மேல அங்க பிளாக் பிளாஷ் அட்டாக் வச்சு பயங்கரமா மூஞ்சலி ஆச்சிடறான் இதனால நம்ம மைத்தவோ அங்க தூரமா போய் விழுறான் இந்த சைடு நம்ம டோடவும் அங்க பாத்துக்கணே சொல்றான் இறுதியில எப்படி அவன் வந்து என்னோட கையை தோட்டுட்டான் ஆனா இது வந்து ஒரு அதிசயம் தான் ஏன்னா எனக்கு வந்து சின்னதாக தான் இன்ஜுரி ஆயிருக்கு இப்படின்னு அவனும் அங்கேயே இதுக்கப்புறம் நம்ம இட்டி நம்ம பார்த்து சொல்றான் இப்போ நான் எல்லாத்தையும் நீ வந்து இருக்க நம்ம மைத்தவன் பிளாக் அட்டாக்க எனக்கு நேரடியா யூஸ் பண்ணிருக்கான் ஆனா இந்த கொரிலா இந்த கொரிலா வந்து இறுதி வரைக்கும் என்ன பயங்கரமா தோலை பண்ணிருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் என்னோட சோலோட ப்ரூஃபாம நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு அப்புறம் நம்ம மைத்தவும் அவனோட டெக்னிக்கா அவனும் அங்க எவ்வால் ஆகும் சொல்றான் இன்ஸ்டன்ட் பாடி ஆஃப் பீரிட் எக்ஸாஸ்ட் கிலிங் ஹே இட்டடரி நீ வந்து இப்போ எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றதுக்கு ரெடி ஆயிரு இதெல்லாம் பார்த்தா நம்ம இட்டடூரி அங்க யோசனை இருக்கான் இது வரைக்கும் இவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதோட இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படி இதுல இன்னதா இருக்கு அப்படி இதுல இன்னும் பவர் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மைத்தவன் சொல்றான் இந்த மாதிரி நான் பிளாக் பிளாஷ் அட்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்க அப்புறம் என்னோட ட்ரூ சோலோட பவரையும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் நீ எந்த மாதிரி டைப் ஆன ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு வந்து லைஃப்ல எந்த விதமான பர்பஸும் தேவையில்ல அதுதானே இதெல்லாம் கேட்ட நம்ம மைத்தவன் உடனே சொல்றான் ஆமா நீ வந்து சரியா சொல்லிருக்க இந்த மாதிரி நான் இப்ப வெறமா ஸ்டார்ட் தான் பண்ணிருக்கேன் நான் வந்து உன்னை முழுசா கொண்டுக்கு அப்புறம் நான் வந்து திரும்பவும் இந்த வேர்ல்டுல போறப்பேன் இதெல்லாம் கேட்ட நம்ம இட்டலியும் அங்க பயங்கரமான கேக் அடிக்கலாம் நாங்க ஓடி போவ ஆனா அவனோட கிக்கி அவன் புடிச்சு தூக்கி அடிச்சிடறான் இதே மாதிரி நம்ம மை தவங்க அடிக்க ஆனா நம்ம இட்டடொரி அதிகம் தத்துறான் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அங்க சாண்டை போட்டுனு இருக்க இப்போதான் நம்ம இட்டடொரி அங்க ஒரு பஞ்ச விட மாதிரி நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி உனோட பாடி இந்த பாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த இப்ப வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம மை தவங்க அட்டாக் பண்ண நம்ம இட்ட இட்டடொரி வந்து தத்துறான் ஆனா இப்போதான் அவன் பின்னாடில இருந்து கத்திய வச்சு அட்டாக் பண்ணிடுறான் நல்லா நம்ம இட்டடொரிக்கும் அவங்க பிளீடிங் ஆகுது இதுக்கப்புறமா அவன் விடாம அங்க பயங்கரமா தாக்கி நிற்கான் நம்ம இட்டடொரி அங்க பயங்கரமா அவனோட பஞ்சர்ஸ் வச்சு அடிக்கிறான் இருந்தாலும் அவன் மேல எந்த விதமான அஃபெக்டும் இல்ல நம்ம மைத்தவ அங்க அடிக்க இதனால நம்ம இட்டடொரிக்கு அங்க பயங்கரமா இன்ஜுரிஸ் ஏற்பட்டுனே இருக்கு நம்ம இட்டடொரி அங்க அச்சுன்னு யோசிக்கிறான் இந்த மாதிரி இவன் ஒரு கஷ்ட ஸ்பிரிட்டா இருக்கான் ஆனா இவனோட பழைய பாடியை கம்பேர் பண்ணா இவன் வந்து ரொம்பவே மாறிட்டு இருக்கான் இப்படி இவனா சொல்ல இருக்க நம்ம மைத்தவ அவனை பிடிச்சி தள்ளிட்டு விடாம அவனோட அவனோட மூஞ்சை பிடிச்சி அங்க பயங்கரமா தரையில போடுறான் அந்த போர்ஸ்னால அந்த தரையை உடஞ்சி அங்க இருக்க டிரைனேஜ்ல போய் விழுறாங்க இதுக்கப்புறம் நம்மளாலும் அங்க யோசனை இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்றது நான் வந்து பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு இந்த மாதிரி உன்னை தோக்கடிக்கணும்னா என்னோட பிளாக் பிளாஷ் அட்டாக் என்னோட ஃபுல் கஷ்ட எனர்ஜியை ஒன்னா சேர்த்து தான் இவன் அட்டாக் பண்ணணும் இது ஒரே ஒரு வழி தான் இருக்கு இப்போ நான் இதை ஒண்டி தான் ஆகணும் இப்படி இவன சொல்ல இருக்க அவனும் அங்க அட்டாக் பண்ணலான்னு வர ஆனா அவனோட கால் பார்த்தா அங்க வேலையை செய்ய மாத்து இதெல்லாம் பார்த்தா நம்ம மைத்தவங்க அடிக்கலான்னு ஓடி வர திடீர்னு வாயிலிருந்து அங்க பயங்கரமா ரத்தம் ரத்தம் ஊத்துது தான் அவனே எழுந்து சொல்றான் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பிளாஷ் அட்டாக் என் மூஞ்சல பண்ணல அதோட வேலை தான் இதுன்னு நினைக்கிறேன் நம்ம இட்டடோரிய அங்க விடாம அவனோட காலை அங்க அசைக்கலாம் ட்ரை பண்ணிருக்கான் இதெல்லாம் பார்த்து நம்ம மயத்தம் சொல்றான் பரவாயில்லப்பா நம்ம ரெண்டு பேருக்கு இல்லையோ இன்னமும் லைஃபோட பவர் நிறையவே இருக்கு இதுக்கப்புறம் நம்ம மைத்தாவோ அங்க இருக்க தண்ணியால அவன் இட்டடோரி மேல அங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான் இருந்தாலும் நம்ம இட்டடோரி அவனோட கஷ்ட நிதி அவனோட கையில செலுத்தி எல்லாத்தையும் தடுத்துறான் இதுதான் டைம் நம்ம இட்டடோரியோ நம்ம மைத்த மேல அவனோட பிளாக் பிளாஷ் அட்டாக்கை அங்க அட்டாக் பண்ணலான்னு வர இத பார்த்த நம்ம மைத்தோக்கும் அங்க நல்லாவே பூஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி இவன் பிளாக் பிளாஷ் அட்டாக் தான் பண்ண போறான்னு இதனாலேயே அவனும் அங்க இருந்து தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் ஓடும் போதே சொல்றான் இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்ல இந்த மாதிரி தொடர்ந்து பிளாக் பிளாஷ் அட்டாக்க யூஸ் பண்ணி ஆனா இப்ப இருக்க ஈட்டடொரி இவனை பார்த்து எல்லாருமே யோசிக்கலாம் இந்த மாதிரி இவன் எப்பவனா பிளாக் பிளாஷ் அட்டாக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணலான்னு இதுக்கப்புறம் நம்ம மைத்தாவும் அங்க இருந்து தப்பிச்சு திரும்பவும் அவனை அட்டாக் பண்ணலான்னு ஓடி வரான் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அங்க அட்டாக் பண்ணலான்னு வர திடீர்னு நம்ம மைத்தோ வந்து அவனோட பழைய பாடிய அவனோட பாடி மேல அங்க செலுத்துறான் இருக்கான் இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது இந்த மாதிரி அவனோட பழைய பாடியை செலுத்தி அங்க ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரை உருவாக்குறான் ஏன்னா அப்பதான் இவனுக்கு வந்து அவ்வளவு அடிப்படாது ஆனா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணலான்னு வர இப்பதான் திடீர்னு நம்ம மைத்தோக்கு அந்த பிளாக் பிளாஷ் அட்டாக் கூட எஃபெக்ட் வந்து காட்டுது இதை பார்த்து நம்ம மைத்தோவே அங்க ரொம்பவே ஆச்சரியமாயிடறான் ஏன்னா இவன் வந்து டைம் டிலே டெக்னிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணிருக்கானா என்ன ஏன்னா இது கரெக்டான டைமிங்ல இந்த மாதிரி ஆகுது ஏன்னா இவன் விட்ட பஞ்சோட எஃபெக்ட் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு காட்டுது இப்ப வந்து நம்ம மைத்த வந்து ஒரு விஷயத்த சொல்றான்ல அது வந்து என்னதுன்னா டைவர்ஜன் இது வந்து சொல்ல போனால் நம்ம இட்டடரியோட ஒரு பேட் ஹேபிட்டு அப்படி நீங்கள் சீசன் ஒன்னு நல்லா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம டோடு தான் இதை சரி பண்ணியிருப்பான் இதுக்கப்புறம் நம்ம ஹிட்டடரியும் அவனோட கஷ்ட நினைச்சு எல்லாத்தையும் அவனோட கையில் சேர்க்க அப்போ ஒரு வாய்ஸ் வருது இந்த மாதிரி கஷ்ட ஸ்பிரிட் யார் அதுன்னு பார்த்தா நம்ம டோடு தான் உனக்கு வந்து எதுவுமே தெரியாது நீ வந்து என்ன நினைக்கிற என்னால் கிளாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா ரிஸ்ட் எல்லாம் வெறும் டெக்கரேஷனுக்காக தான் ரியலான கிளாப்ஸ் எல்லாம் சொல்ல போனால் சோலோட மனசில் தட்டினாலே போதும் இதுக்கப்புறம் நம்ம டோடவோ அவனோட ரெண்டு கையை ஒன்னா சேர்க்க அங்கே பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இவங்கள பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல நான் வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி என்னோட டெக்னிக்கோட முடிவு இதுதான் போல இந்த சைடு நம்ம மைத்தவா அந்த கிளாப் நல்ல டிஸ்டாக்ட் ஆயிட்டானா இதை பார்த்து நம்ம ஈட்டட் வரையும் அவனோட பிளாக் லிஸ்ட் அட்டாக் பண்ண அவன் பார்த்தா தூரமா போய் விழுறான் அவனும் அங்க தூரமா போய் விழும் போது இப்பதான் நம்மளே பாக்குறோம் இந்த மாதிரி அவனோட பழைய பாடியோட ஷேப்புக்கே இப்போ அவனோட பாடி வந்தது அவனும் சொல்றான் இந்த மாதிரி எதுவும் இன்னமும் முடியல இப்படின்னு அவனும் சொல்ல இப்போதான் அவனே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அவனோட டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஈட்டட் வரையும் சொல்றான் ஏ மைத்தோ நான் வந்து ஒத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே சேமதான் ஆனால் நீ சொல்றதுக்கு நான் வந்து அங்கே ஒத்துக்க மாட்டேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னல அதுதான் அதாவது நான் தான் இப்போ உன்ன கொல்ல போறேன் அப்படியும் நீ திரும்பவும் ஒரு புது காசா மாதிரி என்கிட்ட வந்தாலும் நான் வந்து திரும்பவும் உனக்கு கொண்டு போட்டுருவேன் இதுக்கு எனக்கு எந்த விதமான ரீசனும் தேவையில்லை ஆனால் என்னோட உயிர் போனக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு மேலே எல்லாருக்கும் புரியும் இந்த மாதிரி நான் இதை எதுக்கு பண்ணினேன் இந்த மாதிரி என்னோட கணிப்பு படி நான் வந்து எந்த மாதிரி விஷயமா நான் மாறுவேனா அதாவது எல்லாம் கிரே திங்ஸும் நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் பத்தியா அதுவாக தான் நான் இதே மாதிரி தான் எல்லா காசையும் நான் வந்து அழிக்கலான்னு இருக்கேன் இது வந்து என்னோட மிஷின் நான் வந்து தான் நான் எப்பயுமே பண்ணலான்னு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தா நம்ம மயத்தவன் அங்க பயந்து போய் நம்ம ஈட்டடோரிய பார்த்து அங்க ஓட ஆரம்பிக்கிறான் இவனும் அங்க பயந்து போய் ஓடினு இருக்க இதை ஒரு முயலோட காட்சி மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க இப்படி இவனும் ஓடினு இருக்கும் போது நம்ம மைத்தோட காலம் அங்க உடைஞ்சது இதனால அவனால அங்க ஓடவும் முடியல அவனும் அங்கேயே விழுந்துடறான் இதுதான் டைம் நம்ம ஈட்டடொரியும் கிட்ட வர இதை பார்த்து நம்ம மயத்தவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான் அவனும் நம்ம இட்டடொரியை பார்த்து அங்க சின்ன குழந்தை மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறான் அதுவும் இல்லாம அங்க இருக்க மண்ணெல்லாம் தூவி போடுறான் ஆனா இதெல்லாம் நம்ம ஈட்டடிக கண்டுக்காம ஒரே கேக்குதான் இதனால அவன் ரொம்பவே தூரமா போய் விழுறான் இதனால அவனும் அங்க தூரமா போய் விழ இப்போதான் அவனே நிமிந்து பாக்குறான் அங்க பார்த்தா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க யாராதுன்னு பார்த்தா நம்ம கெஞ்சாக்கோ அவனு நம்ம மைத்தவ பார்த்து சொல்றான் இந்த மாதிரி உனக்கு என்ன உதவி வேணுமா இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உண்மையா சொன்னா வேற லெவல் இருந்தது ஏன்னா லாஸ்ட் சீன்ல நம்ம இட்டடூரி வந்து எவ்ளோ டார்க்கா மாதிரி இருப்பான் ஏன்னா இது வரைக்கும் இவனும் எவ்வளவு டார்க்கா எந்த விதமான எபிசோட்லயும் காட்டியிருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம ஜே ஜே கேல போனா இவன் தான் மெயின் கேரக்டர் இருந்தாலும் இவனா அவ்வளோ பெருசாலாம் காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ தான் முதல் முறையாக இப்படி காட்டியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம மைத்தோ அங்கே ரொம்பவே பயந்து போயிருப்பான் இன்னும் தான் நம்ம ஜிச்சுச்சு கைசனில் நம்ம இட்டடரி எவ்வளோ இக்னோர் பண்ணாலும் இந்த எபிசோட்ல அவனை மாசாக காட்டியிருக்காங்க ஸோ இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடில் உங்களுக்கு எந்த சீன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காம கீழே லைக் பண்ணுறதுங்க இன்னும் அறுபது பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை பார்க்குறீங்க ஸோ என்ன பண்ணுறிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஃப்ரீ தான் இன்னமும் கொஞ்சம் நாளில் அதுவும் பெய்ட் ஆக போகுது ஸோ சீக்கிரம் பண்ணுங்கள் இவங்க இந்த வீடியோ தரும் வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே மோச்சிக்கிறேன் உங்களை நான் அடுத்த சொல்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா